பேக் டு எஃப்எஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னடா இது மாஸ்க்கில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்ட்யூம் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காஸ்ட்யூம் எப்படி கிடச்சிது அப்படின்றத ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த எலைட் பாஸில் ஏகப்பட்ட விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே பொறுமையாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காஸ்ட்யூம் எப்படி கிடச்சிங்க கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பிளாக் சண்டே சேலஞ்சோடு போகிறது. அதாவது பிளாக் சண்டே சேலஞ்ச்னால் வேறு எதுவுமே இல்லை. போன சண்டே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் வந்து ப்ரோ அது அடுத்த சண்டே அடுத்த சண்டே சொல்லியிருந்தீங்க, ஒரு சின்ன தப்பாக சொல்லிட்டேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 11 மணி டு 1 மணி நீங்கள் விளாண்டிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, ஸோ அடுத்த 2 மணி நேரம் நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டு, அடுத்த 2 மணி நேரம் விளாண்டிங்கன்னா இது அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கேட் போர்டுக்காக வேணால் நீங்கள் விளாட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்து. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸ் வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த காஸ்ட்யூமு, ஸோ சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த எலைட் பாஸ் போட்டேன், ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஐயோ திரும்பியும் ப்ளே பண்ணுவோம்ல நாங்கள். போடு குருவி கூட தலைன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பைரேட், இதுக்கு முன்னாடி பைரேட் மாதிரி எலைட் பாஸ் வந்திருக்கு, அது வந்து ரெட்ரோ எலைட் பாஸ். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும், இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ என்னாக போகுதுன்னு தெரியலையே. இப்போ வீடியோ முடிஞ்சிச்சா, சரி ஓகே போகலாம். ஸோ நம்ம எலைட் பாஸ் போட்டதுனால நமக்கு இந்த மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இந்த மேட்ரு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ ப்ரீ ஆர்டர் பண்ணதுனால இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ ஓகே ஓனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்க்கலாம். ஜம்முன் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹை எஃப்பிஎஸ் வச்சுருக்கேன், பார்க்க எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த எலைட் பாஸில் பெஸ்ட்டு எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓனாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபமாஸ்க்கு ஒரு ஸ்கின் தரானுங்க, ஸோ சீக்கிரமாக பார்த்துலாம். ஸோ இந்த டான்ஸ் எமோட் தரானுங்க, சரி ஓகே இது வச்சு ஒன்றும் முடியாது. ஸோ ஸ்கேட் போர்ட், ஒரு நிமிஷம் ஸ்கேட் போர்ட் பாருங்கள், தாறு மாறாக இருக்குது, சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்கேட் போர்டு. ஸோ லெஜெண்டி ஸ்கேட் போர்ட் கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ டெட் பாக்ஸும் லெஜெண்டி தான். ஸோ இந்த ஸ்கேட் போர்ட் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரிப்பாஸ் வந்து ஸ்கேட் போர்ட்ஸ் அண்ட் பேக் பேக்காக போடலாம். ஸோ பேக் பேக் எங்கேயே காணும், எங்கே போச்சு எங்கே போச்சு, ஒரு நிமிஷம் இருங்க நான் தேடி பார்த்துட்டு தரேன். ஸோ மறந்தாலும் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், பேக் இடையில பேக்கை காணும், எங்கேயா போச்சு பேகு, முதல்ல கிளைம் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் கிடச்சிருக்கு, ட்ரெஷர் ஹண்ட்ரஸ் பட்டில். ஸோ ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட 17th எலைட் பாஸ் சீசன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம், வேணாம் கேட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பேக்கு ஸ்கின்னு வந்து எங்கேயாவது யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், காணவே இல்லை. ஸோ அந்த பேக் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, நான் வந்து போடணும்னு நினச்சேன். ஸோ அந்த பேக்கோட ஃபோட்டோ என்ன இருந்துச்சு நான் சைடில் எங்கேயாவது ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேக் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ மேல் காஸ்ட்யூம் பார்த்துடலாம். ஸோ மேல் காஸ்ட்யூமும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த பேக் வந்து எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் எப்படி என்ன கணக்கில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாஸ்க்காக, ஸோ அப்புறம் இந்த ஷர்ட்டுக்காகவே வாங்கலாம். ஸோ ஓகே இந்த ட்ரெஷர் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என் பேர் ரோஜர், பெர்முடா பர்கேட்டியில் மொத்தம் 30 ட்ரெஷர் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ மேப்பில் இருக்க ஆரம் மார்க்கை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரே இந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே 24 மணி நேரத்துக்கு தராங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இப்படி போய் விளையாண்டா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 30 நாள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஷர் உங்களுக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஷர் தான், அதுதான் கணக்கு. ஸோ இது என்ன அது புதுசாக ஓப்பன் ஆகுது. ஸோ ஓகே அது ஒன்று தான் கணக்கு. ஸோ நீங்கள் வந்து பெர்முடா மேப் பர்கேட்டி மேப்பில் சேலஞ்சஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு அந்த பேக் எங்கே போச்சு அப்படின்றதான் தெரில. ஸோ பேக் எனக்கு மட்டும் தான் காணுமா இல்லை உங்களுக்கும் காணுமான்னு தெரில. சரி விடுங்க, நம்ம அவ்வளோ எதுவும் வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி லாகின் ரிவார்டு வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன், எங்கேயா போகுது. ஸோ இது இருக்கு, நான் அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மிஸ்டர் டெத்து நமக்கு கிடச்சிட்டா அப்படி. ஸோ அதை பற்றி என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஓகே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பேச வேண்டியிருக்கு. ஸோ இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பேக் எங்கே போச்சுன்னு இப்போ தெரிஞ்சே ஆகணும். ஸோ யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொட்டி ஒன்று விடுங்க, அந்த பொட்டிக்குள்ளே தான் அந்த இது ரிவர் இருப்பார். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் டெத்து. ஸோ இந்த பொட்டியில் நிறைய பேர் மிஸ்டர் டெத்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ அது எப்படி கிடைச்சதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரிடீம் மிஸ்டர் டெத், நான் வந்து ரிடீம் பண்ணிட்டேன் பட் இதில் பண்ணலை, அது ஒன்று தான் மேட்ரு. ஸோ நான் வந்து அந்த பெட்டி இது என்னது, ஸோ ஆமோ பாக்ஸ், இது வந்து என்றைக்கு லாகின் பண்ணால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி லாகின் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ 25 ஆமோ பாக்ஸ் வச்சு என்னோடய சட்டையை எடுக்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து நிறைய யாருக்கு வேணும்னு நினைக்கவே எடுத்துவாங்க, நான்லாம் எடுக்க போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஓகே நம்ம கதைக்கு வரலாம். மிஸ்டர் டெத்து எனக்கு எப்படி கிடைச்சாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் வந்து சும்மா அப்படி விளையாண்டுருக்கும்போது ஐடியா வந்துச்சு. ஸோ டைமண்ட் இருக்குது, டாப்அப் பண்ணிடலாம்.
டாப்அப் பண்ணி வச்சா டைமண்ட் இருக்குது. ஸோ இப்போ யாரையாது ஆமாம் வாங்கிட்டேன். ஸோ இப்போ டாப்அப் பண்ணி வச்சா டைமண்ட் இருக்குது, ஒரு 500 டைமண்ட் கையில் இருக்குது. ஸோ உடனே நான் அப்படி என்ன பண்ணேன், ஸ்டோருக்குள்ளே போனேன். ஸோ ஸ்டோருக்குள்ளே போயிட்டு என் பாட்டில் சும்மா இல்லாமல் அந்த மிஸ்டர் டெத்து பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கிடைக்குமான்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு பார்த்தேன், முதல்ல ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அப்புறம் ஒரு 10 ஓப்பன் பண்ணி விடுவோம், கிடைச்சாலும் சரி தான் கிடைக்காட்டியும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஓப்பன் பண்ணேன். கரெக்டாக நடுவில் கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒருத்தங்க கூட இது என்ன ட்ரிக்கி யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன், ஒருத்தங்க கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக எனக்கு 10 பண்ணும்போது 8வதுலேயே எப்பவும் கிடச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், 6, 7, 8வதாக கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த காஸ்ட்யூம் எடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து உண்மையிலேயே வேறு லெவல் காஸ்ட்யூம் தான் நான் சொல்லுவேன். ஸோ லெஜண்டிலேயே நம்ம சர்வருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமையும் போயிடும். ஸோ மறக்காமல் இந்த காஸ்ட்யூம் எடுங்க. ஸோ சூப்பரான காஸ்ட்யூம், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இது வந்து போன பைரேட் எலைட் பாஸ். ஸோ நான் அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் போன பைரேட் எலைட் பாஸு. ஸோ போன பைரேட் எலைட் பாஸ்க்கு ஒரு பேக் விட்டாங்கல்ல, ஸோ அந்த பேக்கையும் நான் காட்டுறேன். பட் அது இந்தா இதுதான் பாருங்கள். ஸோ இந்த பைரேட் எலைட் பாஸ்க்கு அப்படி எதுவுமே வரல. ஸோ இதை கீப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.